இல்ல நான் ஏற்கனவே நேற்றைக்கும் நேற்றைய முன்தினமும் சென்னையில் ரெண்டு நாட்கள் இது சம்பந்தமாக பேட்டி தந்திருக்கிறோம். டெங்கு பொறுத்தவரை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் டெங்குவுக்கான அந்த மாதிரிகள் எடுத்து பரிசோதிப்பது என்பது 2-2.5 லட்சம் அளவுக்கு பரிசோதிக்கப்படும். இந்த 9 மாத காலங்களிலேயே இதுவரை 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த 1ஆம் தேதி ஜனவரி 1 இந்த இன்று வரை 3 இறப்புகள் இருக்கிறது. அந்த 3 இறப்புகளும் ஒரு பெரிய அளவில் வருத்தத்திற்குரிய ஒன்றுதான். ஆனால் இதுவே 2017-18 ஆண்டுகளில் ஒவ்வொரு நாளுமே 100 கணக்கானவர்கள் டெங்குவினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எடுத்த தீவிரமான நடவடிக்கைகளின் காரணமாக இப்போ அந்த டெங்கு பாதிப்பு என்பது பெரிய அளவில் கட்டுக்குள் இருக்கிறது. நேற்று மாலை மாண்புமிகு மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்கள் தலைமையில் தமிழ்நாட்டின் அனைத்து துறை செயலாளர்களும், குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறையின் செயலாளர், நகர்ப்புற உள்ளாட்சித்துறையின் செயலாளர், வீட்டு வசதி வாரியத்தின் செயலாளர், பொதுப்பணித்துறையின் செயலாளர் என்று பல துறை செயலாளர்களுடன், அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறை சேர்ந்த அனைத்து HODsடன் கூடிய ஒரு கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். நாளை மறுநாள் 16ஆம் தேதி சென்னையில் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மருத்துவக் கல்லூரியின் முதல்வர்கள், இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்களுடனான ஒரு கூட்டத்தை டெங்குவுக்காக பிரத்யேகமாக நடத்தவிருக்கிறோம். 16ஆம் தேதி காலை 10 மணிக்கு நம்முடைய சென்னையில் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படவிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் டெங்குவை இன்னமும் கூடுதலாக கட்டுப்படுத்துவதற்கு மற்ற துறைகளோடு ஒருங்கிணைந்து, குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளோடு ஒருங்கிணைந்து டெங்குவுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது, வீடுகளை சுற்றி தேங்கி நிற்கிற தேவையற்ற நீரை போக்குவது, இது மாதிரியான பல விஷயங்கள் அங்கே கலந்து ஆலோசிக்கப்படும். இந்த மருத்துவ பணியிடங்கள் எப்போ நிறைய இடத்துல நீங்களே பார்த்துருப்பீங்க? இல்லை இல்லை, மருத்துவ பணியிடங்கள் காலியாக இருக்குங்கிறது உண்மை. ஏற்கனவே 1021 மருத்துவர்கள் பணி நியமனங்களுக்கு MRB எல்லா முடிவும் பண்ணி அறிவித்தாங்க. அறிவித்ததற்கு பிறகு ஒரு 14 மருத்துவர்கள் உயர்நீதிமன்றத்தில் அணுகி கொரோனா காலத்தில் பணியாற்றியவர்களுக்கு முன்னுரிமை வேண்டும் என்கின்ற வகையில் கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையில் எந்த விதமான தீர்ப்பும் வரவில்லை என்றாலும் அந்த கோரிக்கையை பார்த்த உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் அந்த அவர்களுடைய கோரிக்கையை நாம் நிறைவேற்றலாமே என்று சொன்னதன் அடிப்படையில் 5 மதிப்பெண்கள் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறோம். 5 மதிப்பெண்கள் என்று அறிவித்த உடனே அடுத்த நாளே ஒரு சில மருத்துவர்கள், 2 ஆண்டு காலம் பணியாற்றியவர்களுக்கு 5 மதிப்பெண், நாங்கள் 6 மாத காலம் 5 மாத காலம் எல்லாம் பணியாற்றியவர்கள் இருக்கிறார்கள், எனவே அந்த மதிப்பெண்களை பிரித்து தந்து எங்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு பத்திரிகையில் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஏற்று 5 மதிப்பெண்களை கூட 6 மாதம் பணியாற்றியவர்கள், 12 மாதம் பணியாற்றியவர்கள், 18 மாதம் பணியாற்றியவர்கள் பிரித்து தருகிற ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறோம். உயர்நீதிமன்றத்திலும் இது சம்பந்தமாக அஃபிடவிட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணியிடங்கள் நிரப்பப்படவிருக்கிறது. 1021 மருத்துவர்கள், 983 மருந்தாளுநர்கள், 1066 சுகாதார ஆய்வாளர்களுக்குரிய அந்த பணி நியமனங்கள் மிக விரைவில் நடைபெறவிருக்கிறது. இதற்கிடையில் சுகாதார ஆய்வாளர்கள் உயர்நீதிமன்றத்தில் பல வழக்குகளை தொடுத்திருக்கிறார்கள். இதில் வந்து வேலை கிடைக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோர்ட்டுக்கும் போகிறாங்க. அதை துறைக்கே வந்து பேசியும் கூட தீர்த்துக்குன்னு ஏதாவது பண்ணிட்டு போகலாம். இது ஒருத்தர் போய் கோர்ட்டுக்கு போகிறதால பல 1000 கணக்கான பேருக்கு இந்த பணியாணைகள் தரப்பட முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எனவே இதை செவிலியர்களாக இருந்தாலும், சுகாதார ஆய்வாளர்களாக இருந்தாலும், மருத்துவர்களாக இருந்தாலும், உங்களுடைய கோரிக்கையை சொன்னால் செவிமடுக்கிற அரசாக இந்த அரசு இருக்கிறது. கோரிக்கைகளுக்கு தீர்வு காண்கிற முதலமைச்சராக முதல்வர் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்காக உயர்நீதிமன்றங்களுக்கு போய் அந்த அதன் மூலம் இந்த பணியை முடங்கி போகிற ஒரு சூழல் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. மிக விரைவில் இந்த பணிகள் நடைபெறும். அதான் எல்லாத்துக்கும் தான் இந்த 1021 மருத்துவர்கள் வந்துட்டு அது வந்துடும். பிஜி இப்போ அந்த கவுன்சிலிங் நடந்துட்டு இருக்கு. நேற்றைய முன்தினமும் இது முடிஞ்சோடனே எல்லா இடத்துக்கும் அந்த சிறப்பு மருத்துவர்கள். நிபா வைரஸை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் பாதிப்பு கூடி இருக்கிறது. 2 பேர் மரணமடைந்திருப்பதாகவும் செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நேற்றைக்கே நானும் துறையின் செயலாளரும் பொது சுகாதாரத்துறைக்கு ஒரு அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை கேரளா பார்டர், அதாவது கர்நாடகா ஆந்திரா பார்டருங்கிற மாதிரி ஒரு 6 மாவட்டம் இருக்கு. குறிப்பாக கேரளா பார்டருங்கிறது ஒரு 6 மாவட்டத்தில் இருக்கிறது. நாகர்கோவில், இது கன்னியாகுமரி, தென்காசி, கோவை, ஊட்டி, திருப்பூர் ஆகிய இந்த 6 மாவட்டங்களில் இருக்கிற அந்த எல்லைகளில் அந்த எந்த பக்கத்தெல்லாம் கேரளா மக்கள் வருவாங்களோ அந்த சாலைகளில் வருபவர்களுக்கு இந்த காய்ச்சல் பற்றிய அந்த பரிசோதனைகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி காய்ச்சல் அறிகுறிகளோடு வருபவர்களுக்கு தேவையான சிகிச்சைகள் செய்வது, இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இன்றைய தொடர்ந்து இருக்கிறது.